அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை மட்டும் நம்பியே பாஜக நம்பியிருப்பதாக அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவிற்கு ரெய்டுவிடப் போவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக இளைஞரணியின் நூலகங்களுக்கு நூல்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் தலைமையேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி சனாதனம் குறித்த பேச்சுக்கு எப்பொழுது மன்னிப்பு கோர மாட்டேன் என உறுதியாக கூறினார். நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்ன மன்னிப்புலாம் கேட்க முடியாது, பேசினது தான். நான் சொன்ன கொள்கையில உறுதியோடு இருப்பேன். நான் முத்தவங்க கலைஞருடைய பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன், யார்ட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். நீ என்ன வழக்கு வேணா போடு, பார்த்துக்கிறேன். அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை மட்டுமே நம்பி பாஜக இருப்பதாகவும் சாடினார். அது மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அணிதான் இந்த அமலாக்கத்துறை, இந்த வருமான வரித்துறை, ஐடி, இதெல்லாம் தலைமை அவன் சொல்கிறத இந்த அணிகள்லாம் போய் செஞ்சுட்டு வரும். இப்போ கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய அமைச்சர் அண்ணன் ஏவ வயலனுடைய வீடுகளில் அவருடைய நிறுவனங்கள்லாம் ஐடி ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை போல திமுகவையும் அடிமையாக்க நினைத்து அமலாக்கத்துறையினர் மூலம் பாஜக காய் நகர்த்துவதாக குற்றம் சாட்டிய அவர், அதை கண்டு திமுகவினர் யாரும் பயப்பட மாட்டார்கள் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது கடை ஒன்றில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முறுக்கு சுட்டு அசத்தினார். முன்னதாக அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் தாரை தப்பட்டை ஒழித்து வரவேற்பு அளித்தனர். இதேபோல் எப்போதும் எனர்ஜியுடன் இருக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை வண்ணாரப்பேட்டையில் தனது காரை நிறுத்திவிட்டு திடீரென சாலையில் சென்ற மாட்டு வண்டியில் ஏறி மாட்டு வண்டியை ஓட்டத் தொடங்கினார். திமுக அரசு டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கவில்லை என்பதால் மாட்டு வண்டியில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். திடீரென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை மாட்டு வண்டியில் பார்த்த பொதுமக்கள் திகைத்தனர். சென்னை திருமுல்லை வாயிலில் ரோந்து பணிக்கு சென்ற காவலரை அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லை வாயில் காவல் நிலையம் அருகே BSNL சாலையில் மது போதையில் சிலர் தகராறில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தனிப்படை முதல்நிலை காவலர் நரேந்திரன் என்பவர் அங்கு சென்று தகராறில் ஈடுபட்டவர்களை கண்டித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த கும்பல் காவலர் நரேந்திரனை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டு தப்பியோடியது. இதில் முகம் மற்றும் வயிற்றுப்பகுதியில் காயமடைந்த காவலருக்கு அங்குள்ள தனியார் மருத்துவமனை முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காவலரை தாக்கிய கும்பலை பிடிக்க காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் அம்பத்தூர் பகுதியில் விசாரணைக்காக சென்ற காவலர்களை புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கியது பெரும் சர்ச்சையானது. இது ஓய்வதற்குள் திருமுல்லை வாயிலில் காவலர் ஒருவர் அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஜவுளி உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 300க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் மூடப்பட்டுள்ளன. புதிய ஜவுளி கொள்கை, மின்சார மானியம் ரத்து உள்ளிட்டவற்றால் ஜவுளி தொழில் மிகவும் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும், 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளிகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து குறைந்த விலையில் ஜவுளிகள் இறக்குமதி செய்வதால் ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். இதை கண்டித்து இன்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்படும் எனவும், 500,000 விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூரில் பாலாற்றில் ஓடும் வெள்ளத்தைக் கண்டு மக்கள் அதிர்ச்சியடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. பேரிலே பால் இருப்பதால் இப்படி பொங்கி உள்ளதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாலும், மாசு கலந்த இந்த தண்ணீரால் நாளுக்கு நாள் ஏற்படும் சுகாதார சீர்கேடு ஏராளம் என்கிறார்கள் பொதுமக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்று வட்டாரங்களில் பெய்த மழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதை சாதகமாக பயன்படுத்தி சுற்று வட்டாரத்தில் உள்ள தோல் தொழிற்சாலைகள் கழிவுகளை பாலாற்றில் கலந்து விடுவதாக கூறப்படுகிறது. பாய்ந்தோடும் பாலாற்றில் ரசாயனங்கள் கலந்துள்ளதால் வெண்ணுரை பொங்கி காட்சி அளிக்கிறது.
இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதேபோல் ஈரோட்டில் உள்ள KS நகரில் ஆழ்துளை கிணற்றில் இருந்து ரசாயனம் கலந்த நூரை பொங்கி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சுற்று வட்டாரத்தில் உள்ள சாய ஆலைகள் சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவு நீரை வெளியேற்றுவதால் நிலத்தடி நீர் மாசுபட்டு இப்படி நுரை பொங்குவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இரண்டரை சவரன் தங்கசங்கிலி, வெள்ளி தார்கம்பு, ஆட்டுக்கிடாய், ரொக்கப்பணம் என பரிசு மழையால் நனைந்தது விளாத்திக்குளம் அருகே நடந்த மாட்டுவண்டி பந்தயம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 116வது ஜெயந்தியை ஒட்டி எட்டயபுரத்தில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை என தென் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு, சிறிய மாடு, பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் மாடுகள் சீறி பாய்ந்ததை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அனைவரும் ஆச்சரியத்தில் திளைக்கும் வகையில் 2.5 சவரன் தங்கச்சங்கிலி உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக சிறிய மாட்டு வண்டி போட்டி தொடங்கிய சிறிது நேரத்தில் வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் மாடுகள், சாரதிகள், பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் உடல்நலக் குறைவால் காலமானார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கண்ணனுக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது. இதனால் மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். 1996 J.K. மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸில் ஐக்கியமான ப. கண்ணன் புதுவை உள்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் அதிலிருந்து விலகிய அவர் 2001 மற்றும் 2005 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை தனிக்கட்சி தொடங்கி பின்னர் 2 காங்கிரசுடன் தனது கட்சியை இணைத்தார். பின்னர் ராஜ்யசபா எம்பியாக இருந்த கண்ணன் 2016 அதிமுகவில் இணைந்தார். பின்னர் அதிலிருந்தும் விலகி பாஜகவில் இருந்து வந்த அவர் மணிப்பூர் கலவரத்தை சுட்டிக்காட்டி அண்மையில் கட்சியிலிருந்தும் விலகியிருந்தார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த கண்ணனின் மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். TNPSC நடத்திய சிவில் ஜட்ஜ் தேர்வில் மதியத்திற்கான வினாத்தாள் காலையில் கொடுக்கப்பட்டதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு நீதித்துறையில் காலியாக உள்ள 245 பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. கடந்த August 19 நடந்த முதல்நிலை தேர்வின் முடிவுகளின் அடிப்படையில் முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி சனிக்கிழமையன்று சட்டம் தாள் 1 தேர்வு நடைபெற்றது. இன்று சட்டம் தாள் 2 மற்றும் 3 தேர்வு காலை மாலை என 2 பிரிவுகளில் நடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் சென்னையில் ஒரு தேர்வு மையத்தில் பிற்பகலில் நடைபெற வேண்டிய தேர்வுக்குரிய வினாத்தாளை காலையில் தேர்வர்களுக்கு மாற்றிக் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த தேர்வு தாள்களை தயாரித்துக் கொடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் என்றும் அவர்கள் கொடுத்த தேர்வு தாள்களை தான் தாங்கள் விநியோகம் செய்ததாகவும் TNPSC விளக்கம் தந்துள்ளது. சென்னை OMR சாலையில் ஆவின் பால் ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 1 மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே திருப்போரூர் செல்லும் சாலையில் அதிவேகமாக சென்ற ஆவின் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டில் கவிழ்ந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அந்த சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருந்த நிலையில் விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 மேலாக வாகனங்கள் நகர முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கேளம்பாக்கம் போலீசார் கிரேன் உதவியுடன் சாலையில் கிடந்த பால் வாகனத்தை அகற்றினர். பின்னர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தனர். நூறு நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு ஒழிக்க நினைப்பது ஆளுநரின் பேச்சு மூலம் வெளிப்பட்டுவிட்டதாக மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை என்றும் தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் கூறினார். மேலும் 100 திட்டத்திற்கான நிதியை மாநிலங்களுக்கு மத்திய அரசு குறைத்துவிட்டதாக துரை வைகோ புகார் கூறினார். ஒதுக்காம போன வருஷம்
போன வருஷம் வந்து வெறும் 70,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க, இந்த வருஷம் அதோட கம்மி. அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கணும் முடிவுல தான் இருக்காங்க. அதுக்கு சாட்சியா தான் இன்னைக்கு ஆளுநர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையா ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்தில் பல சர்ச்சைகளை உருவாக்கி தமிழகத்தின் அமைதியை கெடுக்கும் சூழலை ஆளுநர் ரவி உருவாக்கி வருவதாகவும் துரை வைகோ குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள அண்ணாமலையின் பாத யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் அண்ணாமலையின் யாத்திரைக்கு அனுமதி மறுத்த நிலையில் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று பாஜகவினர் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று மாலை புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியிலும் நடைப்பயணம் செல்கிறார். இதில் புதுக்கோட்டை நகரப்பகுதிக்குட்பட்ட மச்சுவாடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் சென்று அண்ணா சாலை அருகே அண்ணாமலை உரையாற்ற திட்டமிடப்பட்டது. இது தொடர்பாக கடந்த அக்டோபர் 20 காவல்துறையினரிடம் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த வழியாக அண்ணாமலை நடைப்பயணம் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்து வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக உள்ள கீழ ராஜவீதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என்பதால் அனுமதி வழங்க முடியாது என்று கூறியுள்ளனர். எனவே வடக்கு ராஜவீதி வழியாக அண்ணா சிலை நோக்கி செல்ல பாஜகவினரிடம் அறிவுறுத்தப்பட்டது. அதற்கு பாஜகவினர் மறுப்பு தெரிவித்துள்ளதுடன் திட்டமிட்டபடி கீழராஜவீதியில்தான் பாத யாத்திரை செல்வோம் என்று கூறியுள்ளனர். இதனால் புதுக்கோட்டையில் அண்ணாமலையின் நடைப்பயணம் திட்டமிட்டபடி இன்று நடைபெறுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. முறுக்கு, அதிரசம், சோமாஸ், பக்கோடா என தட்டு நிறைய விதவிதமாக காட்சியளிக்கும் இவையெல்லாம் நிஜமான தீபாவளி பலகாரங்கள் அல்ல, எல்லாமே களிமண். களிமண்ணில் ஏன் பலகாரம் என காரணம் கேட்டால் மத்திய அரசை நோக்கி கைகாட்டுகின்றனர் மாதர் சங்கத்தினர். நாகை அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 3 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நாகை அவுரி திடலில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் இந்த நூதன போராட்டம் நடைபெற்றது. மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் உள்ள தங்களுக்கு சம்பளம் வழங்கப்படாததால் தீபாவளிக்கு மண்ணை மட்டுமே திங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டும் விதமாக இந்த களிமண் பலகார போராட்டம் நடைபெற்றது. சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரியில் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராக மாணவர் ஹரிஷுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்த மாணவி ஒருவர் கடந்த மாதம் 6ஆம் தேதி கல்லூரி விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதியிருந்த தற்கொலை கடிதத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் தற்கொலைக்கு தூண்டியதாக கல்லூரி பேராசிரியர் பரமசிவம், பயிற்சி மாணவர் ஹரிஷ், மாணவி பிரீத்தி மீது வழக்கு பதிவு செய்தனர். பேராசிரியர் பரமசிவம் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்ட பரமசிவத்தை காவலில் எடுத்து விசாரித்த போலீசார் அதனைத் தொடர்ந்து ஹரிஷ் பிரீத்தியிடம் விசாரிக்க திட்டமிட்டனர். அதன் அடிப்படையில் பயிற்சி மாணவர் ஹரிஷுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிஷிடம் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பார்வதி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தவுள்ளனர். மாணவி தற்கொலை குறித்த விவரங்கள் மற்றும் அவர் எழுதி வைத்திருந்த கடிதங்கள் குறித்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள பிரீத்தியிடம் அடுத்த கட்டமாக விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். உதகையில் வண்ண வண்ண மலர்களுக்கு மத்தியில் கைஓசையால் இசையை எழுப்பியபடி ஆடிய இந்த நடனம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளிமாநில பயணிகளின் வருகையே அதிக அளவில் இருந்தது. தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களை இதமான சூழலுக்கு மத்தியில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மேலும் ரோஜா பூங்காவில் மலர்களின் அழகை கண்டு ரசித்த கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளியில் நடனமாடி மகிழ்ந்தனர். எல்லாரும் ஃபேமிலி சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். நாங்கள் எங்கள் ஒரு டான்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதேபோல் கொடைக்கானலிலும் வார இறுதி நாளையொட்டி சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. பனிமூட்டத்துடனும் கூடிய இதமான சூழல் நிலவியதால் மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரையண்ட் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களின் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். இந்த மேக கூட்டத்துக்குள்ளே இந்த பசுமையை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நமக்கு வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொன்னால் இந்த பூக்களை பார்க்கும்போது. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர்.
சென்னையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பள்ளம் தோண்டி தோண்டி தடுப்புகளை மட்டுமே வைப்பதால் தான் மழைநீர் தேங்கி நிற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் மழைநீர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். வேளச்சேரியில் கொஞ்சம் மழை, அதுவும் நிருபர் சொல்கிற மாதிரி இன்னும் வந்து பெரிய பெருமழையெல்லாம் இன்றைக்கி வந்து சென்னையும் தமிழ்நாடு எதிர்பார்க்கும் நிலையில் அதுக்குண்டான அந்த முன்னெச்சரிக்கையான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எதுவுமே இன்றைக்கி வந்து எடுக்கலை. நீ பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்கள ஒழிய, ஒரு பேரிகேடை போட்டு வச்சுட்டாங்கள ஒழிய, அந்த மழை தண்ணீர் போவதுக்குண்டான வழி எங்கே? சென்னையில் நோய் பரவாமல் தடுக்க வேண்டும் எனவும் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். மக்களை வந்து ஒரு சுகாதாரமான முறை ஜுரம் இல்லாமல், அது வந்து ஒரு டெங்கு இல்லாமல், அதே போன்று வந்து ஃப்ளூ இல்லாமல், அதே போன்று பல்வேறு காய்ச்சல் இல்லாமல் காப்பாற்றி ஆகணும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு முயற்சி எந்த முயற்சி எடுக்கல. இன்னைக்கு மக்களை பற்றி திமுக அரசு அக்கறை கொள்ளவில்லை எனவும் ஜெயக்குமார் விமர்சித்தார். சென்னையில் தாழ்வான பகுதிகளின் எண்ணிக்கை 800 37 குறைந்திருப்பதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராயபுரம் மண்டலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, ராஜாஜி சாலை மற்றும் பிரகாசம் சாலை பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த ராதாகிருஷ்ணன் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து வருவதாக கூறினார். மனு முதலமைச்சர் சற்று உடல்நல பாதிப்பாக இருந்தால் கூட தொடர்ந்து தொலைபேசியில் என்ன நிலைமை, எந்த இடத்துல எப்படி இருக்கு, அதை எங்கள் கருத்துக்கள் மட்டுமல்லாமல் அவர்களோட சோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் தொலைக்காட்சியில் காற்றுவத்தை வச்சும் அவங்க கேட்டு அறிந்திருக்கிறார்கள். தக்க அறிவுரைகளும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கடந்த 2.5 மேற்கொள்ளப்பட்ட பணிகள் காரணமாக சென்னையில் மழையால் ஏற்படும் பாதிப்புகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கூடுதலாக இந்த 2.5 876 கிலோமீட்டர் நம்ம மழைநீர் வடிகால் போட்டிருக்கோம். ஸோ அதனால நல்ல, அதே மாதிரி மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாதிப்பு கம்மியாக இருந்தது. கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் 2025 நிறைவடையும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கேப்பறையில் தேநீர் மொய் விருந்து வைத்து ஆதரவற்ற குடும்பங்களுக்காக நிவாரணம் திரட்டிய தேநீர் கடை உரிமையாளர் சிவக்குமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வாம்பன் சாலையில் தேநீர் கடை நடத்தி வரும் சிவக்குமார் கஜா புயல் கொரோனா பரவல் காலங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து பொதுமக்களின் ஆதரவை பெற்றவர். கொரோனா 2 அலையின் போது தேநீர் மொய் விருந்து நடத்தி நிவாரணம் திரட்டி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். அதாவது கஜா புயல் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் என்ன நடந்தாலும் இவர் முதலாளி, இவர் தான் குரல் கொடுக்கறது, உதவிக்கு போய் நிற்கிறது. இவரால் என்ன செய்யணுமோ இவர் பழக்க வழக்கம் இவர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கடைக்கு வர்றவங்கள்ட்ட நிதியை கலெக்ட் பண்ணி கொண்டே மொத்தமாக அவர் கொடுத்துருவாரு. தற்போது வறுமையில் வாடும் ஆதரவற்ற குடும்பங்களுக்காக காலை 6 முதல் மாலை 6 வரை தேநீர் மொய் விருந்து நடத்தி நிவாரணம் திரட்டினார். நம்மளால் முடியுன்றத வந்து நம்ம டீக்கு, அந்த டீக்கு சுவை, நம்ம அந்த சுவையை கூட்டுறது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு என்ன நம்ம செய்ய முடியுமோ அதுக்கேற்ற நம்மளால் முடிஞ்சதை அண்ணனுக்கு கொடுத்தோம்னா அதன் மூலமா ஒரு 4 குடும்பத்துக்கு நல்ல செஞ்சிட்டு இருக்காங்க. இவரது கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் மொய் விருந்தில் கலந்து கொண்டு 100 முதல் 1000 ரூபாய் வரை தங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஆதரவளித்தனா்.